கலாதா தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டார் டைம் இன் குவாரண்டைன். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த லைவ்ல நம்ம எல்லாருக்குமே வந்து இவருடைய அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த குவாரண்டைன் டைம்ல ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் முகேன் ராவ். ஹாய் முகேன் ராவ். வணக்கம் வணக்கம் ஜி, வணக்கம், நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் கலாட்டா ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் லைவ். எஸ் சார். சோ உங்களுடைய லாக்டவுன் வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் ஹவுஸ்ல நீங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க. சோ எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தான், உண்மைதான். லாக்டவுன் செகண்ட் டைம் வருது. அந்த டைம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம், நிறைய ரிசோர்சஸ் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. பட் இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். பட் வீட்டுக்குள்ள நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கோம் அப்படின்றது இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நடக்குது. ஓகே, சோ நிறைய பேர் இப்ப உங்க லைவ்ல ஹாய் எல்லாம் சொல்லிருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் நீங்க ஃபார்மலா சொல்லிரலாம் அப்படி நினைக்கிறேன். சோ ஜாலியா ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த பேண்டமிக் டைம்ல ரொம்ப நிறைய இடங்கள் வந்து மோசமா போயிட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, சோ முகன் நீங்க வந்து என்னன்னா பாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கீங்களா, இல்ல வாட் ஆர் யூ டூயிங் இன் திஸ் குவாரண்டைன்? சோ வீட்ல உட்கார்ந்து வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ? ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ? ஐ ரோட் டூ நியூ சாங், புது பாட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அதுக்கேற்ற வீடியோ ஷூட்டிங்லாம் வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃப்ரீ டைமில் பசில்ஸ்லாம் இருக்கேன், பசில்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம், அப்புறம் நியூ மியூசிக் வீடியோஸ், படம் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண, ரொம்ப வெளியாக முடியாது இல்லையா எங்கேயுமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ நீங்க வந்து என்னன்னா இது வரைக்கும் எல்லாம் நிறைய படங்கள்லாம் வந்து பாத்திருக்கீங்க. சோ இப்போ இந்த குவாரண்டைன்ல வந்து இந்த படம் நான் அடிக்கடி பாத்துட்டு இருக்கிறேன், இல்ல இந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன்னா வாட் வில் தட் பி? பட்டாஸ் படத்துல அந்த அந்த பாட்டு பிடிக்கும், அந்த ஒரு மாதிரி மெலடி நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ஓகே கேட்டுட்டு ஓகே. அண்ட் ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்ப நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தளபதியுடைய மாஸ்டர் படம் இருக்கட்டும், அப்புறம் சூர்யா சாருடைய சூரரை போற்று படம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க எந்த படத்துடைய ரிலீஸ்க்காக யூ ஆர் லைக் வெரி மச் ஈகர்? எந்த படத்துக்காக? ஓகே, எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன்னு கேக்குறீங்களா? எஸ் எஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எல்லா படமும் வந்து நல்லதுதான் நினைக்கிறேன். தேட்டர் போகலாம், இப்போதைக்கு தேட்டர் கூட போக முடியாது. எந்த எந்த படம் வந்தாலும் நல்லதுதான். ஆடியன்ஸ் வெயிட்டிங் தானே, எல்லா விதமான ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நான் எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணேன், எல்லாமே பார்க்கணும். ஓகே ஓகே, சோ நீங்க வந்து என்னன்னா இப்போ ஃபேன்ஸ் கேக்குறது ஒரு சில பேருடைய நேம் நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ நிறைய பேர் வந்து தர்ஷன் என் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விஜய் கேட்டிருக்கிறாரு, சுதாகர் கேட்டிருக்கிறாரு. ஹாய் விஜய், தர்ஷன், சுதாகர், பா. ஓகே, சோ முகன் நீங்க வந்து இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணிட்டு இப்போ அப்டேட்ஸ் எப்படி இருக்கு, என்ன பண்றீங்க அதெல்லாம் பேசிக்கிறீங்களா? யாருக்கு ரீசெண்டா கால் பண்ணீங்க? இருக்கு ரீசெண்டானா சாண்டி அண்ணா கவிதமா, ஸோ இவங்க தான் அடிச்சு பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே பத்திரமா சேஃபா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து வனிதா அக்கா கிடைச்சேன், வனிதா அக்கா பேசினாங்க, அவங்களும் சேஃபா தான் இருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ என்னன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நிலைமை சரியில்லாத மாதிரி இருக்கிறதுனால வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே வந்து அட்வைஸ் பண்றது பத்திரமா இரு, இங்க போனாலும் பத்திரம் கவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாவ் டு ஃபாலோ. ஓகே, நீங்க வந்து வனிதா அக்கா கிட்ட தர்ஷன் யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்திருக்காங்க போல, நீங்க பூண்டு சட்னி எல்லாம் வந்து வீட்டுல பண்ணுவீங்களே அந்த ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ வனிதா அக்கா குக்கிங் எல்லாம் நீங்க எதுவும் பண்றீங்களா அங்க மலேசியால? நெட்வொர்க் சோ கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்து எஸ் இப்போ கேக்குதா? சாரி சாரி சாரி, திருப்பி லைன் பிரேக் ஆகுது. சொல்லுங்க. இப்போ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, கிளியரா.
எஸ் அதான் வனிதா அக்கா வந்து அங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல நிறைய குக் பண்ணிருந்தாங்கல்ல, சோ அவங்களுடைய ரெசிபி எதுவும் வந்து நீங்க மலேசியால அமேசான் ஸ்பெஷலா ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறேன். ஓ அப்படின்னா வந்து ஆக்சுவலி எல்லாம் ரெசிபி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு கோழி கறி வைக்கிறது இந்த மாதிரிலாம், ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். கோழி கறி வைக்கிறதும் கிரேவி எங்கேயோ உங்களுடைய நெட்வொர்க் வந்து இதெல்லாம் கொண்டு கொஞ்சம் வந்து பிரேக், திருப்பியும். ஆமா அவங்க உங்க நெட்வொர்க் வந்து எங்கேயோ ஆமா கொஞ்சம் ஆமா பிரேக் ஆமா ஆகுது சாரி, அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க எக்ஸிட் ஆயிட்டு வரீங்களா? கரெக்டா தான். கேன் கேன் எக்ஸிட் ஆயி இப்போ கிளியரா இருக்கு. நோ நோ, இன்னும் இன்னும் நிறைய சவுண்ட் வருது. ஐ மீன் கரெக்டா ஓகே சரி, கனெக்ட் நான் ஆகல. திருப்பி செக் பண்றேன். எஸ் எஸ் ப்ளீஸ். சரி பண்ணிக்கிறேன். ஹவுஸ் ஸ்பார்க்கிள் மை ஃபேவரட், காதலே கண்ணீர் சாங் பாடுங்க அண்ணா. கேன் யூ விஷ் மை ஃப்ரெண்ட் மால்விகா டு முகேன், ஐ எம் ஃப்ரம் மலேசியன். வாங்க வாங்க வாங்க. நான் வந்து ஏன் இந்த கார்ல உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்களா? ஓகே, ஹாய் முகேன். அம்மா கவனம், இட்ஸ் முகேன். ஓகே, மை ஃபேவரட். நம்ம வந்து இப்ப எங்க போ? ஓகே, சோ நான் வந்து ஆக்சுவலா ஒரு டிரைவ்ல இருக்கேன், சோ அதனால பக்கத்திலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் இப்ப வந்து முகேன் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. சிங் கனமாலா சாங். ஓகே, நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. மல் எஸ் வந்துட்டாரு முகன். ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து ஓகேவா? எனக்கு தெரியறீங்க. யா யா, ஓகே. ஓகே சரி. சோ நீங்க வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்தோம், அதுக்கடுத்து பாட்டு வரைக்கும் எல்லாம் உங்க ஃபேன்ஸ் போயிட்டாங்க. சோ ப்ளீஸ் டெல் மீ. ஓகே சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நம்ம வந்து சாப்பாட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்னு சொன்னேன். வனிதா அக்கா வந்து பண்ற அந்த கார்லிக் பேஸ்ட். எஸ் ஓ மை காட் முகேன். ஆமா ஆமா இல்ல லைன் போயிட்டு வந்துச்சு. அதுதான் இப்போதைக்கு அந்த மாதிரி சமையல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இன்னும் பெரிய அளவுக்கு குக்கிங் எல்லாம் போல. ஓகே, சோ ஆக்சுவலி வந்து ப்ளீஸ் சிங் சாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போகிரேன் சாங் அப்படின்லாம் தர்ஷனா கேட்டிருக்காங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இப்போ, சோ அவங்களுக்காக ஓகே. அப்புறம் இது சத்தியமா என்ன சாங். புது விதமாயம், என் நெஞ்சில் நீ தந்த காயம், என்னை விட்டு நீ செல்லும் நேரம் விடுகதையானதடி, உன்னுடனே எந்த பயணம் முடிவடையா என் காரணம், உன் கண்கள் சொன்ன பொய்கள் தாக்குதடி. ஓகேவா? தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ முகேன். தேங்க் யூ தேங்க் யூ. எஸ் தேங்க்ஸ் டு தர்ஷனா பண்றதுக்கு. தேங்க் யூ. ஆமா, ஓகே. சோ நிறைய பேர் வந்து என்னன்னா சாண்டி பத்தி பேசுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. சோ இந்த குவாரண்டைன்ல அவர்கிட்ட பேசினோடனே அவர் என்ன சொன்னாரு, செம ஃபன்னா இருந்திருக்குங்களா அவர்கிட்ட கால் ஓ பண்ணி சாண்டி, கேட்டதுக்கு? நாம கூட காமெடி பண்ணுவாரு சாண்டி. நான் வந்து மெசேஜ் நாங்க வாட்ஸ்அப் பண்றப்பலாம் சாண்டியா லைக் காமெடியா பேசுவாரு, நல்லா காமெடியா பேசுவாரு. அதுக்கப்புறம் ரீசனா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனா வந்து ஒரு டான்ஸ் பக்கெட் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. டான்ஸ் பக்கெட் சேலஞ்ச், பக்கெட் சேலஞ்ச். ஸோ அதுக்கு வந்து டே தம்பி பண்ணுடா, நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பண்றியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஓகே நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஸ்டெப்ல அனுப்பி விட்டு இப்படிதான் இருக்கும்டா அப்படின்னாரு. நானும் அதை பார்த்து பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மனுஷன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, குட் ஃபாதர் குட் ஃப்ரெண்ட். நமக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் சண்டே பேசணும்னா கொஞ்சம் இதாயிரும் அப்படி. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அதுதான் இல்ல? ஆமா. ஓகே, சோ ஆக்சுவலி வந்து என்னன்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் வனிதா அக்காட்ட வந்து பேசுறேன். சோ அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல அவங்க வந்து எப்படி எல்லாம் சாப்பாடு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் ஒரு ரெசிபி எல்லாம் நமக்காக பண்ணி காமிச்சாங்க. சோ அதனால வந்து இஃப் யூ குட் என்னது உங்களுடைய மெமரிஸ் வித் வனிதா அக்கா அத சொல்ல முடியுமா? ஓகே, மெமரிஸ் வித் வனிதா அக்கானா என்ன குக்கிங் பத்தி கேக்குறீங்களா இல்ல அவங்க ஃபுல்லா? இன் ஜென்ரலா இன் ஜென்ரலா
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அனிதா அங்க இருக்கிறப்ப வந்து எங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா அவங்க ஏன்டா அப்படி பேசுறாங்க அப்படிலாம் இருந்துச்சு. பட் அதான் எப்பயுமே ஒரு ஆளை பார்த்து டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம பழக பழக தான் நமக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டோட்டலா டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் அனிதாக்கா வந்து நாங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ அவங்க ஒரு மதராகவும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, அந்த டைம்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்த அனிதாக்கா தான் அந்த டைம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாவே இப்போ எங்கிட்ட அந்த செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் அவங்க ரியல் அவங்க. ஸோ நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா முடிஞ்சுக்கு நேரம் சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிக்கல இருக்குன்னா வச்சிருக்கு நல்லா இருக்கு. ஓகே, டான்ஸ் பாக்கெட் சேலஞ்ச் என்ன? ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்ப அடுத்து, ஆமா, சோ அடுத்து வந்து சாங் நீங்க பாடணும் அப்படின்றதுதான் நினைக்கிறேன். காதலே கண்ணீர் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ காதலே கண்ணீர், துரைராஜ். ஓகே கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 16 இயர்ஸ் ஓல் நினைக்கிறேன், 16. சோ ஓகே பாடலாமா? ப்ளீஸ். காதலே கண்ணீர் ஏய், 1 minute. கயல்விழி அப்படின்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணிருக்கீங்க, பட் தென் முகேனுடைய நெட்ஒர்க் வந்து மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க போல, அவங்க எல்லாம் யாரோ பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மை நேம் ரதி. ஓ, சிங் மாயா அண்ணா ப்ளீஸ். கயல்விழி பாடுங்க அண்ணா ப்ளீஸ். அண்ணா மாயா சாங். ஓகே கைஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு ஜாயின். மை நேம் பான்விகா. முகேன் ராவ், ஆஃப்டர் வின்னிங் பிக் பாஸ் எப்படி இருக்கு சிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி? தமிழ்நாடு என்னைக்கு வரீங்க? ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். சோ கைஸ், உங்களுக்கு வேற என்ன க்வெஸ்சன்ஸ் வந்து முகேன் ராவ் கிட்ட கேட்கணுமோ? பிரியாத என்ன சாங்? பிரியாத என்ன சாங்? ஓகே, மாயா சாங் கேட்டிருக்கீங்க அண்ணா. தேடினேன் சாங். வாவ், நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க கைஸ், சோ வி ஆர் ஆல் ஈகர் டு லிசன். மாயா, ஆனா உங்களுக்கு வேற. ஓகே, மலேசியா வந்தா மீட் பண்ணலாமா? முகேன் ராவத் தானே, சோ அவர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டலாம். வி வாண்ட் ஹிம் டு ஜாயின், பட் தென் வி வேர் நாட் ஏபிள் டு ஜாயின். வாட் ஹேப்பன் டு மதுமிதா? ஹலோ, போகிறேன் சாங். இப்ப கடைசிச்சா? எஸ் முகேன், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ரியலி சாரி, ரியலி வெரி வெரி சாரி, நான் ரவுட்டர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். லெட்ஸ் ரீஸ்டார்ட் இட். ஓகே ஓகே, இன்னொரு பாடல் விட்டுறேன். எஸ், நிறைய பேர் சாங் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாயா சாங் பாடுங்க, போகிறேன் பாடுங்க. ஓகே, எந்த பாட்டு முதல்ல? மாயா. மாயா கூட நீங்க பாடலாம். கயல்விழி சாங் அண்ணா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே மாயா பாடலாம். ரெடி? ஓகே மாயா பாடலாம் ப்ளீஸ். ஆனமலே போவாத மோனங்க சொல்லாதடி, வேணுமே நீயும் உன்னை பார்க்காமலே கண்கள் ரெண்டில் கண்டிருது, என் தோழே உந்தன் தோழே காணாலே என் பாகல் இங்கு இருட்டிடுதே. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ முகேன். ஓகே, வெளியே வந்துதான் பாடுங்களேன்.
வெளியே வந்துதான் பாடுங்களேன். ஓகே, என்ன சொல்லுங்க. எஸ் என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஏதாவது? இப்பதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து வந்து இப்படி இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ இவ்ளோ மக்கர் பண்ணுது. ஆமா, பட் இப்போ ஓகே நினைக்கிறேன். இப்போ ஓகேவா பாருங்க. நீங்க பால்கனி அந்த மாதிரி ஏதோ இடம் ட்ரை பண்ணலாமா வெளியில? லிட்டரலி வெளியில. லிட்டரலி வெளியில. ஓகே, லெட் மீ ட்ரை. ஓகே, நீங்க திருப்பி வாங்க. யா ப்ளீஸ் ப்ளீஸ். சோ கைஸ் சாரி, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஃப்ரீ வீடியோ இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பிளான். பட் தென் அவளுடைய இன்டர்நெட் வந்து அவ்வளவா கரெக்டா இல்ல, சொன்னாலும் வி ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் டு ஜாயின் அகைன். சோ அது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அதை எல்லாத்தையும் இப்பயே கேட்டுருங்க. ப்ளீஸ் சே மை நேம் விஷாலினி அபிநயா சாங். மது முது மித்த முகன் தம்பி லுக் சோ கியூட். அண்ணா வி ஆர் த பாய்ஸ் ரீயூனியன் எப்போ? வி ஆர் த பாய்ஸ் ரீயூனியன் எப்போ? இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. டீச்சர் வேற ஆயிட்டாங்க. அடுத்த சாங் நீங்க வந்து இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க, நீங்க இவ்வளவு நேரம் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்லயே போயிருச்சு அப்படின்றதுனால வி டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். சோ நாங்க வந்து டக்கு 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 டக்குனு உங்க பாட்டு கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ மாயா சாங் பாடிட்டீங்க அண்ட் தேடி நேன் சாங் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க முகேன். ப்ளீஸ் கயல் வில்லி சாங் கேட்டுட்டா அடுத்த பாட்டு தேடி லிரிக்ஸ் வந்துட்டு. ஓகே, உன்னுயிர் நானென எழுதிய பொய்கள் ரத்தம் நின்று கசிந்ததடி, ஓருயிர் உனக்கென நீயும் எந்த மீது என பழகும் நாட்கள் முடிந்ததடி. Thank you. Very nice. Thank you. Thank so you. So sweet of you. So sweet of you. So, Mugen, அப்புறமேட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? உங்களுடைய மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்க மீட் பண்றீங்களா, இல்ல வெளியில போனாலே மாஸ்க்லாம் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் பண்றீங்களா? What are you doing? ஆமா, இப்ப இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெளியே ஆக முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நிறைய நாட்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வெளியே போக முடியல. ஸோ போனாலும் அந்த மாதிரி தான், சோஷியல் டிஸ்டன்சிங் தான். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுறது, கால் பண்ணி வாய்ஸ் நோட் பண்றது, வாட்ஸ்அப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல சேஃபா பத்திரமா இருக்காங்க. ஏன்னா சில இடங்கள் சில பேர் வந்து வேலைக்கு போக முடியல, ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலைனால அவங்கவுங்களோட கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஃபைன். இப்போ வந்து என்னன்னா ஒரு சின்ன குயிக் கேம் மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் வந்து நான் கேட்க போறேன். சோ அதை வந்து நீங்க எங்களுக்காக சொல்லணும். ஓகேவா? சோ திஸ் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். சோ யுவர் ஃபர்ஸ்ட் எவர் இன்கம், அதாவது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க அமௌண்ட்? ஃபர்ஸ்ட் எவர் இன்கம்னா நினைக்கிறேன் ஒரு 50 வெள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். 50 வெள்ளி இல்லாட்டி 80 வெள்ளி. 50 ஓ 80 ரிங்கிட். 50 ரிங்கிட் ஓ 80 ரிங்கிட் இருக்கும் மலேசியன் மணி. ஓ ஃபைன் ஃபைன். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குனது, வாட் டிட் யூ டு வித் தட் மணி? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வாங்குனேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் தான் என்ன தெரியல என்ன வாங்குனேன், மேபி ஃபுட் ஏதாச்சும் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே ஓகே, சோ ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் எவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸ்கூல் படிக்கிறப்போ. ஸ்கூல் படிக்கிறப்போவா? அப்போ அது எந்த எத்தனை ஸ்டாண்டர்ட்? ஸ்டாண்டர்ட் 4. அவமானம் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்டா செகண்ட் அப்படின்லாம் சொல்ல தெரியல, பட் இருக்கு எல்லாம் சின்ன வயசுல.
இப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவோம் ம் இல்லையா, அது மாதிரி வீட்டில் ம் மாட்டிக்குவோம் இல்லையா, அது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம், அதெல்லாம் ஆமானமா இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிடுவோம், அப்போ அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திருடுன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? திருடன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இருக்குது. ஏதாவது பொண்ணுங்க மனசை திருடுனே அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. எங்க அம்மா வந்து சின்ன எனக்கு சின்ன வயசு இருக்கிறப்போ, எனக்கு ஒரு 5 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. டியூஷன் சொல்லிக் கொடுக்குறப்ப எனக்கு வந்து அந்த கூர் பென்சில்னு ஒன்று இருக்கும், ஷேக்கர் கூர் பென்சில். ஸோ உள்ள வந்து லீட் போட்டு அது ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் பென்சில், மெக்கானிக்கல் பென்சில் அது. ஸோ அந்த டைம் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் இருக்கிற பையனோட எடுத்துட்டேன், பென்சில் பாக்ஸ் வச்சுட்டேன். எங்க அம்மா தான் டீச்சர், ஆக்சுவலி எங்க அம்மா தான் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இந்த பக்கத்தில் அந்த காணா போன பையன் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, பென்சிலை காணும் பென்சிலை காணும்னு. ஸோ காணா காணும் அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாரையும் செக் பண்ண சொல்லிட்டு, என்ன செக் பண்ண சொல்ல, நான் டீச்சரோட பையன் தானே, டீச்சர் பையன் திருடன்னு யாருக்கு தெரியும்? ஸோ என்ன பண்ணாங்க, ஜன்னல் ஓரத்தில் எங்கேயாச்சும் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் திருடுனதே நான் தானே, ஜன்னலத்துல போய் பார்த்தா எப்படி பென்சில் கிடைக்கும், நான் போய் பார்த்துட்டு பென்சில் இல்லம்மா அப்படின்னு சொல்றேன். சோ அது ஃபர்ஸ்ட் திருடுனது ஞாபகம் இருக்கு, அது ரொம்ப ஹாப்பிக்கான ஒரு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்ல வேலை பாக்குறீங்க நீங்க. அண்ட் ஆக்சுவலி அடுத்து வந்து என்னன்னா, நீங்க சண்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வந்து சண்டை போடும் போது பக்கத்துல போய் நின்னது, இல்ல ஃப்ரெண்டுக்காக போய் நின்னது, என் ஃப்ரெண்டுக்காக போய் அடிச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், ரவுடித்தனம் பண்ணது. அப்படி இருக்கு, நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ற ஃபுட்பால் விளாடுறோம், ஓகே, ஃபுட்பால் விளாட்றப்ப சில சமயம் பிரச்சனை வரும், என்னடா இதா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபுட்பால் விளாட்ற பிரச்சனை வந்திருக்கு, ஸ்கூல் படிக்கிறப்ப பிரச்சனை வந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்திருக்கு. ஃப்ரெண்டுக்காக அடிச்சதும் இருக்கு, ஃப்ரெண்டுக்காக அடி வாங்கினதும் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் ஸ்கூல் மெமரிஸ், ஸ்பெசிஃபிக்கா போக விரும்பல. ஓகே ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப சாங் செஷனுக்கு வந்து போயிடலாம். சோ அடுத்து வந்து வாட் சாங் யூ வான்ட் டு சிங், இல்ல வந்து நானே கமெண்ட் செக்ஷன்ல பாக்கட்டுமா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து சொல்லுங்க இந்த பாட்டு. ஓகே, சத்யம்மா சாங் கேட்டிருக்காங்க, மதுமிதாவே யான அந்த சாங் கேட்டிருக்காங்க, அப்புறமேட்டு சத்யம்மா சாங் கேட்டிருக்காங்க. அண்ணா மலேசியா வந்தா மீட் பண்ணலாமா, முதல்ல கொரோனா முடிக்கட்டும். ஆமா, எல்லாம் பத்திரமா இருங்கம்மா, முதல்ல மலேசியா வந்தா மீட் பண்ணலாம், ஃபுல்லா எல்லாம் முடிச்சிடலாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ எஸ், எந்த சாங் போறீங்க? ஓகே சத்யமா போலாம், கயல்விழி கூட கேட்டுட்டே இருக்காங்க அப்பையில இருந்து. ஓகே கயல்விழி போலாமா? ஆ கயல்விழி. ரொம்ப வாடிக்குது வாடிக்குதாடி, என் நெஞ்சுக்குள்ள உன்னா பத்தி நினைச்ச பாடி, என் உசுறு போயிருதாடி, ஊரன்னே நான் இப்போ தண்ணிய தேடி, ஒரு பேனா முனையில் நான் எழுதிய கவிதை உன் காலடி சேருமா, இனி வேண்டாம் என்று நீ சொன்னால் அது ஈடாகுமா, ஈடாகுமா. ஓகே ஸ்வீட்யா. சோ அதான், ஓகே வெரி நைஸ். அண்ட் மலேசியா வந்தமே, ஓகே மலேசியால கொரோனா, ஓகே யா, யூ டெல் மீ அபௌட் மலேசியால கொரோனா எப்படி இருக்கு இப்போதைக்கு? வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன்ஸ் வந்து ஸ்டில் அப்படியே தான் இருக்கு, சில விஷயங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்ஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் எப்படி லாக்டவுன்ஸ் எடுக்கலாம், பார்சியலா எடுக்கலாமா, வேலைக்கு போவோம். இதுக்கு முன்னுக்கு வந்து ஃபுல்லா எங்கேயுமே வெளியாக முடியாது, வீட்டு விட்டு வெளியாக முடியாது. இப்போ வெளியாகலாம், பட் வெளியானாலும் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க, இப்போ நம்ம கார்ல டிராவல் பண்ணோம்னா மினிமம் 2 பேர் இருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு வகையா கண்ட்ரோல்டா இருக்கீங்க ஆக்சுவலி. கண்ட்ரோல் இருக்கு. ஓகே ஓகே, சோ நைஸ். நான் அடுத்து வந்து என்னன்னா, நான் கமெண்ட்ஸ்ல போயிடுறேன், பாட்டு என்னன்றதை கேட்டுடுறேன். அப்புறம் அடிக்டர் டு யுவர் வாய்ஸ் தலைவா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, வாட் ஹேப்பன் டு மதுமிதா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்புறம் ஓகே சேம் மை நேம் அண்ணா, ஓகே ஃபைன். சோ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல இருக்கிறத பாடுறீங்களா, இல்ல நம்ம வந்து யுவர் ஃபேவரட் சாங் போயிடலாமா, சத்தியமா போயிடலாமா, ஐ மீன் பீப்புள் ஃபேவரட். சத்தியமா போலாம், போலாமா, ரெடியா? சத்தியமா நான் சொல்லுறண்டி, உன் பார்வை ஆள தூக்குதடி,
பத்தியமா நானும் பாத்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி இருக்கே, உங்கிருக்கள் எழுத்துல தாங்க இருக்கா, என்ன நீயும் மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசைய தாங்க இருக்கா, மேல காட்டி புட்ட இரு மீன்கள் ஒரு உடையில் தண்ணீரில் தன்னை இழக்கா, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன மறந்த என்ன மறந்த, சத்தியமான உன்னில் விழுந்த, நீதா நீதா நீ தாண்டி எனக்குள்ள, நான் தா நான் தா நான் தானே உன் புள்ள என் புள்ள. வெரி நைஸ், சோ Thank you, ஸ்வீட். thank you. யா தேங்க் யூ, வி ஷுட் தேங்க் யூ, வெரி நைஸ். Thank you. ஓகே, சோ நிறைய பேர் ஆக்சுவலி ஹார்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எவ்ரிபடி ஆர் லைக் லவ்விங் தி சாங் மேன். Thank you, ஓகே, thank you, thank you everybody. ஓகே, சோ எனக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா, நீங்க வந்து பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமே நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிருந்திருப்பீங்க. பட் தென் எந்த காலேஜ் ஈவெண்ட், நீங்க சென்னையில போனதோ இல்ல வந்து மலேசியால போனதோ இல்ல வேறவர், எந்த காலேஜ் ஈவெண்ட்ல வந்து கிரவுட் ரொம்ப கிரேசியா இருந்தாங்க, வாட் இஸ் தி கிரேசியஸ்ட் திங் தட் தே டிட் ஃபார் யூ? இங்க வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல செமையா இருந்துச்சு, செம்ம கிரௌடா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை, மதுரை மீனாட்சி அம்மன் காலேஜ் இருந்துச்சு, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கேயும் செமையா இருந்துச்சு, செம்ம மாசா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து போர்ட்ரேட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பிளஸிங்கா இருந்துச்சு அங்க அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் பாக்குறப்போ. நைஸ். யூ நோ வாட், நான் இருக்கிற இடம் கூட வந்து மதுரை தான். யா, சோ அதனால இந்த இந்த ஊர்ல இருக்கிற பீப்புள் தான் உங்களுக்கு அவ்வளவு லவ் கொடுத்துருக்காங்க. மதுரை, மதுரை பீப்பிள். எஸ், மதுரை. ஓகே, சோ நீங்க வந்து என்ன பாட்டு அடுத்து பாடலாம் அப்படின்றத வந்து கேக்குறாங்க. அபிநயா சாங் பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பூகம்பம் வந்தாலும் டயலாக் பிளீஸ், அப்புறமேட்டு வி ஆர் த பாய்ஸ் திரும்ப எப்ப கூடுவாங்க, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. பாய்ஸ் எப்ப கூடுவோம்னா, அடுத்தது கொரோனா கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்னா மீட் பண்ணுவோம். ஸோ வேற பூகம்பம் வந்தாலும் அசராதிக்கம் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி, புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். I'll see you soon. ஓ, வெரி நைஸ் யா. ஓகே, சோ அண்ணா திருச்சி வருவீங்களா? ஓகே, ஒவ்வொரு ஊரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சத்தியமா எல்லாம் முடிஞ்சிட்டோம், எல்லாம் முடியட்டும். ஓகே, ஃபைன். சோ நீங்க வந்து இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வாட் வில் பி தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ வில் டு? நீங்க என்ன பண்ணுவீங்க கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம்? என்ன இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இப்ப இந்தியால இருந்து இங்க வந்ததுக்கு வந்து கோவிட் தான் முத காரணம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் சைன் பண்ணிட்டு, படம் ஷூட் போயிட்டு இருந்துச்சு, பாஸ் பண்ணிட்டாங்க இடையில பிகாஸ் ஆஃப் த கோவிட்னால. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையாக திருப்பி போயிட்டு ஷூட்டிங்கை முடிக்கணும், படத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த படங்கள் அடுத்த பாடல்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், வி ஆர் லைக் வெரி மச் வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு அப்டேட்டும் பாத்திருந்தீங்கன்னா, லாஸ்லியாவும் அடுத்து படம் பண்றாங்க. ஹர்பஜன் சிங் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா வெஞ்சர் பண்ற படத்துல. சோ டிட் யூ டாக் டு ஹர், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க அங்க தமிழ்நாடுக்கு போய் சொல்லிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு படம் இப்பதான் அந்த டைட்டில் லான்ச்ல பண்ணிருந்தேன் நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு வந்து கங்கிராச்சுலேட் பண்ணிட்டேன். தர்ஷன் வந்து ஒரு படம் பண்றான், கவின் அண்ணா படம் பண்றாங்க, ஒரு படம் வந்து ஆல்ரெடி வந்துச்சு லிஃப்ட்னு. சோ அது அதுக்கான வெயிட்டிங்ல இருக்காங்க நிறைய பேரு. ஸோ சாண்டி அண்ணா படம் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு படத்துல நிறைய பேர், இப்போதைக்கு எல்லாருமே பாசிட்டிவ் இருக்கும். அதுதான் இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை, நேச்சுரல் டிசாஸ்டர். எஸ் ஓகே ஓகே, சோ ஃபைன். சோ இப்ப அடுத்து வந்து என்னன்னா, லெஸ் டாக்கிங் மோர் சிங்கிங் அப்படின்னு நம்ம போயிடலாம். அடுத்து வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க, சோ ஐ ஜஸ்ட் சே இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு சாங்க்கு வந்து நீங்க எப்போதுமே பாடுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே பாரு அப்படின்லாம் எதுவும் டஃபஸ்ட் சாங்லாம் இருக்குதா, இல்ல ரொம்ப அப்படியே எல்லாமே ஆன் த கோல நல்லா பாடிடுவீங்களா? ஆன் த கோல் நல்லா பாடுறதுக்கு ஆன் த கோல பாடுறது இருக்கு. ஓகே, ஆன் த கோ.
சிங்கப்பூர் வாங்க முகேன் ராவ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி கமெண்ட் செக்ஷனை பாக்குறதா இல்ல வந்து உங்ககிட்ட டைரக்டா பாட்டுக்கு போயிடலாமான்னு தெரியல, பிகாஸ் அத பாக்கலனாலும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எங்களெல்லாம். சோ அதனால யா அபிநயா சாங் பிளீஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. உன நினைச்சு உருகுரண்டி நீ மட்டும்தான் எனக்கு வேணும், உன நினைச்சு நான் கரகிரண்டி உன் காதல் தந்தாலே போதும். அபிநயா 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 கண்களால் பேசினாள் கவிதையா. வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே ஹார்ட்டுன்னா அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே அண்ட் நிறைய பேர் வந்து என்னன்னா என்னென்னமோலாம் கேட்டிருக்காங்க, ஆஸ்க் அபவுட் லாஸ்லியா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ எஸ் நம்ம லாஸ்லியா கூட ஒரு ரீவைண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல ஸோ ஹவ் வாஸ் தட் ஹோல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் லாஸ்லியா அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் தட் யூ வாண்ட் டு ரிமைண்ட். யா லாஸ் வந்து அண்ணா அண்ணா தான் கூப்பிடும், டே அண்ணா டே எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. லாஸ்லியா ஆல்வேஸ் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி. ஸோ செவன் சுட்டி, ஆக்சுவலி செவன் சுட்டி நல்லா பேசும், நல்ல மனசு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அப்புறம் ரீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் அப்பா வந்து தவறிட்டார் ரீசன்ட் டைம். ஸோ அப்போ எனக்கு கால் பண்ணிட்டு சாரினா லாஸ் எல்லாம் அதை பார்த்தேன் அப்பா ஹெல்ப் பண்ணிட்டாங்க தைரியம் மாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு. ஸோ சொன்னால் வீட்டில் எல்லாமே கேட்டுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அவங்க வேலையை வந்து கரெக்டாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ தான் இப்போ சொன்ன இல்லையா எல்லாமே பாவ சீக்கிரட்டான்னு சொல்லியிருந்தோம். சோ இப்போ தெரியல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஃபைன். சோ ஆக்சுவலி வந்து என்னன்னா அடுத்து இதே மாதிரி வந்து பிக் பாஸ்ல நான் இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்கவே மாட்டேன் பாரு. சோ அதனால பிக் பாஸ்ல திஸ் ஒன் திங் வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் இன் மீ அப்படின்னா வாட் வில் யூ டெல்? என்டரிங் பிக் பாஸ். என்டரிங் பிக் பாஸ். அது நினைச்சு பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. வென் ஐ ரிசீவ்ட் கால் நான் நினைச்ச பிராங்க்னு, பட் அது லைஃப் சேஞ்சிங் ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்றப்போ என்டரிங் பிக் பாஸ் இஸ் அன்ஃபர்கெட்டபிள் திங். அன்ஃபர்கெட்டபிள் திங். ஓகே சோ ஆக்சுவலி வந்து நீங்க ஒன் திங் தட் யூ வாண்ட் டு ஃபர்கெட் இன் யுவர் லைஃப், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படினா வாட் வில் யூ சே? ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு ஃபர்கெட். நினைக்கிறேன் அதை வச்சு எப்படி லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா நான் மறக்கணும்னு நான் சொன்னால் நமக்கு மனுஷங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மறக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, 1000 இருக்கும். ஸோ அதில் ஒன்றுன்னு தனியாக பிரிச்சு எடுக்க முடியல. பட் மறக்கிறதோட மற்ற விஷயங்களை மன்னிச்சு அந்த விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அதை கரெக்டாக லேர்ன் பண்ணி லெசன்ஸ் லேர்ன் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். சோ ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்ப நான் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளேயே திரும்ப போயிடுறேன். எல்லாரும் நீ நம்ம ஆல்ரெடி வந்து போகிறேன் சாங் நீங்க பாடிட்டீங்கல்ல? ஆ பாடியாச்சு. Yeah, yeah. So, அந்த சாங் வேற திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால நம்ம புது சாங் ஏதாவது கேட்கலாம். So, guys, if you want any song from Mugen, நீங்க வந்து கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வந்து questions குள்ள வந்து போயிடுவேன். So, இந்த லைவ் அப்படின்றதுனால உங்களையும் இன்க்ளூட் பண்ணி. சோ முகேன் ஹவு லைக் லைஃபே மாறிடுச்சு, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ணி இருந்திருக்கவே மாட்டோம்ல வாழ்க்கையில. ஹவு இஸ் தட் யா? எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் நடந்த ஒரே சமயத்துல நடந்த ஒரு விஷயம் அது. எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும், எதிர்பார்க்கறது அந்த நிலைமை இப்ப வரும். ட்ரூ 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 ட்ரூ. ஓகே சோ ஃபைன். இப்போ வந்து என்னன்னா நம்ம அடுத்த செஷன் நீங்க வந்து ஏதோ ஒரு பாட்டு இத பண்ணும்போது கம்போஸ் பண்ணும்போது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது தட் யூ வாண்ட் டு ஷேர் வித் us அப்படினா எந்த பாட்டை பத்தி சொல்லுவீங்க? ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டு நாங்க பண்றப்போ வந்து ஸ்கூல்ல பண்ணிருந்தேன், காதலே கண்ணின்னு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அனுஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என் கூட பாடினாங்க, நாங்கள் லிரிக்ஸ்லாம் அது ஒன்றும் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்னன்னா ஸ்கூலில் எப்பயுமே இந்த பாடல் போட்டியெலாம் வரப்போ நானும் அவங்களும் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் ஆடுவோம். அந்த மாதிரி பாடிக்கப்போ சரி நம்மளும் பாட்டு செய்யலாம் அப்படின்றப்போ முதல்ல ஒரு புக்கில் ஆரம்பிச்சு, நோட் புக்கில் ஆரம்பிச்ச லிரிக்ஸ் அப்படி தான். அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வரைக்கும் போகிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் போகிறோம் நம்மளும் பாடுறோம் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து அது ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. யா மறக்க முடியாது. சூப்பர்
ஓகே, சோ எங்களுக்காக வந்து அந்த பாட்டு வந்து பாடுறீங்களா? காதலி கண்ணீர் மொதல் பண்ணனே ஓ மறுபடி அது பாட்டா ஆமா, ஓகே அப்பதான் வந்து நெட்வொர்க் சரியாவே இல்லையே ஓ முகேஷ். ஓகே 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 யா காதலே கண்ணீருடன் நானே காதலே அழகின்றேன் வீணே காதலே என் உயிர் நீதானே என்னும் தேவதையே வாவா அன்பே என்னை பிரிந்து செல்லாதே கனவே நீ கலைந்து செல்லாதே அன்பாய் நான் தவிக்கின்றேனே எந்த நண்பே நீயே வா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் முகேர், வெரி நைஸ். வி ஆர் த பாய் சாங் பாடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மெமரி பேக் டு பிக் பாஸ். ஓகே ஊர்ல நாலு பேரு பதவாக்கறன் இருப்பான் உதவி கேட்டாலும் கெட்ட பேரு கெடுப்பான் ஊர்ல நாலு பேரு பதவாக்கறன் இருப்பான் உதவி பண்ணாலும் கெட்ட பேரு கெடுப்பான் நின்னா குத்தமா நடந்தா குத்தமா சிரிச்சா குத்தமா உனக்கு என்ன பண்ணா பத்துமா பிகாஸ் வி ஆர் த பாய்ஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். எல்லாரும் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ பாடியாச்சு, காதல் காதல் வழியில சாங் பிளீஸ் பாடுங்க சொல்லுங்க, காதல் ஓ வழியில எங்கடி ஒரு சாங் பிளீஸ் அப்படி எல்லாம் ஓ அது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னப்பா எங்கடின் பாட்டு வந்து காதல் வழியில நானும் தவிக்கிறேன் இப்ப நோகுற நான் எங்கடி போறது நானும் அழுற பூமி சுழலுது வாழ்க்கை நடுங்குது நான் எங்கடி போறதும் பார்வை உனது பார்வை எனக்கு கொன்னு சாய்த்ததடி உன் வார்த்தை உனது வார்த்தை உயிர் போக செய்ததடி அதுதான் வந்து எங்கடி பாடல் நைஸ், வெரி நைஸ். ஓகே, சோ இன்னும் நிறைய ரெக்வெஸ்ட் எல்லாம் வருது, பட் தென் அதுக்கு ஓகே முன்னாடி வந்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா, தியேட்டர்ல உங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது சோ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஆஸ் அன் ஆக்டரா நீங்க ஃபீல் ஆயிட்டு யூல் ஹாவ் சம் தாட், நோ அதை ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நட இமேஜின் பண்ண சொல்றீங்களா இமேஜின் இமேஜின் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலி ஏன்னா மலேசியாவில் ஒரு படம் வெளியாக இருக்குது முன்னுக்கு நடிச்சு கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படம் வெளியாகிறப்பே செம்ம எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே வந்து ஏ நல்லா இருக்குடா நல்லா இருக்கு பெரிய ஸ்கிரீனில் பார்க்குற பாசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க பட் இப்போ டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேஜாக போக போகுது அதாவது மெயின் ஸ்டேஜாக போகும்போது அப்படின்றப்போ ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்டாக இருக்கு நான் அது அந்த அந்த டைம்ல இப்ப நான் சொல்றதோட அந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்தது நான் எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா அப்படி ஃபீல் பண்றப்ப திருப்பி நான் சொல்றேன் சூப்பர். ஓகே, ஆக்சுவலி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் இந்த கொரோனா டைம்ல ஒரு படம் ஷூட் பண்றது, அண்ட் தென் வந்து தியேட்டருக்கு மக்கள் வர்றது, அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னாலுமே லிமிட்டடான ஆர்டிஸ்ட் வச்சு பண்றது, சோ பிராக்டிக்கலி இதை பத்திலாம் நினைக்கும் போது வாட் யூ திங்க் மேன்? அதான் அன்பிரடிக்டபிள் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது இப்போதைக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளோ பேர் தான் இருக்கணும் தேட்டரில் படம் இருந்தால் இத்தனை பேர் தான் கவுண்ட் பண்ணி தான் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பட் அதுதான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் பட் அப்படி இல்லை அது இந்த கொஞ்ச நாளில் மாறிடும் அந்த கோவிட் போனதுக்கப்புறம் எப்பயுமே எல்லாமே பேக் டு நார்மல்னா இன்னும் பெஸ்ட்டு எப்பயுமே போலவே இருந்துக்கலாம் ஓகே ஓகே. சோ இன்னும் அடுத்து வந்து என்னன்னா, மாயா சாங் கேக்குறாங்க. மாயா சாங் நம்ம ஆல்ரெடி பாடிட்டோம்ல? ஆமா, ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இன்னொரு வாட்டி பாடிடலாம் ப்ளீஸ், ஏன்னா இப்பதான் நெட்வொர்க் பர்ஃபெக்ட். காணாமலே போவாதடி ஓனப்பில் நானும் இங்க வேணாம்னு சொல்லாதடி வேணும் முன்னே நீயும் நின்று ஏனோ ஏனோ உன்னை பார்க்காமலே கண்கள் ரெண்டில் கண்ணீர் குடிது என் தோழி உந்தன் தோளில் தினம் சாயாமலே என் பாகல் இங்கு இருட்டிடுதே வெரி நைஸ் யா, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, ரிங்க சாங் என்னமோ சொல்றேன், ரிங்க சாங் அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ரிங்கன்னு ஒரு பாட் பண்ணிருக்க அது வந்து என்னன்னா அது பிரேக்அப் சாங் மாதிரி அப்பு பண்ணது ரிங்கு வாங்கி தந்த செயின் வாங்கி தந்த சிம்மு வாங்கி தந்த போனு வாங்கி தந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறவளே பொண்ணு அட எல்லாத்தையும் இழந்து புட்டு நிக்கிறவ ஆண்ணு
விட்டு போக மாட்டேன், விட்டு போட மாட்டேன், கழட்டி விட மாட்டேன், தவிக்க விட மாட்டேன், சொல்லுறவல்லே பொண்ணு இதை நம்புறவனு அப்பவே அப்படி எல்லாம் வந்து பாடிடுறது அப்படின்னு. சும்மா போல போவோம். போவோம் போவோம். ஓகே, சோ அடுத்து நான் வந்து கமெண்ட்ஸ்ல தான் கேட்க போறேன். அன்பே அன்பே ஆர் உயிரே சாங் பாடுங்க. வை அன்பே ஆர் உயிரே, சத்தியமா சாங் எல்லாம் பாடிட்டாரு அவரு. ஓகே, அன்பே ஆர் வீரே வந்து நைக் பண்ண ஒரு சாங், பிரசாந்த் சார் ஒருத்தர் பாடியிருந்தாரு. ஸோ அந்த பாட்டு வந்து ஃபுல் லிரிக்ஸ் பண்ணல, பட் கொஞ்சம் தெரியும். அன்பே ஆர் வீரே நீ இன்றி வாழ வழியது, காதலே என் காதலே என்னை விட்டு பிரிவாயோ, அழகே பேரழகே நீ இன்றி வாழபடியது, தோழியே உயிர் தோழியே என் மனதில் மீண்டும் நானும் அழகும். நானும் நைஸ் யா, ஸ்வீட் ஸ்வீட், வெரி நைஸ். ஆக்சுவலி வந்து என்னன்னா, நம்ம ஆடியோ நல்லா இருக்கும் போதே சத்தியமா சாங் பாடிட்டோம்ல, இல்ல அது வந்து அப்பவா? அப்பவே பாடிட்டோம்ல. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க வந்து ஆக்சுவலி தமிழ் பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, சோ அது ஏதாவது ஒண்ணு பாடணும் அப்படின்னு நினைச்சா, இளையராஜா சாங்கா இல்ல வந்து ரஹ்மான் சாங்கா, என்ன பாட்டு உங்களுக்கு? பட் வந்து தென்றல் வந்து பிடிக்கும், வாழ் பண்ணுமா ப்ரோ? அந்த பாட்டு நீங்க பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே. நைஸ், வெரி நைஸ் யா. ஆக்சுவலி உங்க உங்க வாய்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு கரகரன்னு இருந்தாலுமே அதுல ஒரு ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன், பட் தென் இட்ஸ் கூல். ஓகே, சோ ஆக்சுவலி வந்து என்னன்னா, ஒரு டயலாக் அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க, பட் தென் நான் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் மட்டும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்கேஸ் இன்கேஸ் நீங்க வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஜானர்ஸ் எல்லாம் நான் நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, என்னென்ன ஜானர்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? த்ரில்லர், க்ரைம் ஓகே. சஸ்பென்ஸ் த்ரில்லர், அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்ட் லிட்டில் பிட், ஆக்ஷன். ஓகே, அது ஃபுல் ஸ்டோரி ஆக்ஷன் பேக்ட் அப்படி கிடையாது. ஒரு க்ரைம் த்ரில்லரில் அதாவது ஒரு ஒரு காப் ஸ்டோரி மாதிரியோ ஒரு திருட மாதிரியோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நினைக்கிறேன். ஓகே, சோ ஆக்ஷன் க்ரைம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும்னு ஆசை. ஃபியூச்சர் 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 ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ தலை இல்ல தளபதி இவங்க ரெண்டு பேர்ல வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு படத்தை வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஒரு ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, எந்த படம் வந்து நீங்க சொல்லுவீங்க? ஒன் ஃப்ரம் ஈச். ஓகே, தலைனா வந்து ரீமேக் நான் பண்றேன்னு இல்ல, ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் நினைக்கல, நினைச்சா சொல்றேன். ஓகேவா? No, you have to tell. Okay, எந்த படம் பிடிக்கும்? Something like that. ஓ, சிம்பிளா கேக்குறேன். சிம்பிளா கேட்டீங்கன்னா இப்படி நல்லா இருக்கு. எந்த படம் பிடிக்கும் கேட்டீங்கன்னா, தலை நான் வந்து பில்லா பிடிக்கும். பில்லா? நான் இத தான் நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ரீமேக் விஷயங்களுக்கு. ஓகே, பில்லா பிடிக்கும். அப்படியே தளபதி. தளபதினா வந்துட்டு மெர்சல். மெர்சல், ஓகே நைஸ். ஓகே, ஆள போறான் தமிழ மோடுக்கு போயிடுவீங்களா? நல்ல ஸ்டோரி. ஓகே, சோ இப்ப நான் அடுத்து வந்து என்னன்னா, அகைன்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க நான் போயிடுறேன். நீங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சாங், எப்போதுமே கேர்ள்ஸ் லைக் லவ் திஸ் சாங் அப்படின்னா, உங்களுடைய பிளேலிஸ்ட்ல நீங்க எதை சொல்லுவீங்க? சத்தியமா தான் சொல்லுவாங்க, சத்தியமா எங்க போனாலும் அதுதான். சத்தியமா தான். ஓகே, அதே இது வந்து பாய்ஸ் அதிகமா விரும்புற ஒரு சாங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதேதான் சத்தியமா. எல்லாரும் இதை தான் கேட்டுட்டு இருக்காங்களா? இதான் கேட்பாங்க, சத்தியமா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு லிரிக்ஸ் எழுதி இருக்கீங்களா? அதை ஏதாவது ஒரு ஹம் பண்ண முடியுமா? சம்திங் தட் யூ ஆர் ரைட்டிங் நவ.
ஓகே, ஒரு பாட்டு இருக்கு இன்னும் கண்ணில் ரிலீஸே காண்பது, ஆகல. ரிலீஸ் ஆகல, அதான் அது நான் அது எக்ஸ்க்ளூசிவா. கண்ணில் காந்தத்தை கட்டி வச்சிட்டா அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் தான். ஃபுல் பாட்டாட்டியும் நான் பாடல, நான் அதை வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே 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 கூல் சில் ப்ளீஸ். ஓகே, அத பாய் அத பண்ணுமா? ஆமா அதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போகேன். அது என்ன, அவ கண்ணுல காந்தத்தை கட்டி வச்சிட்டா, இப்போ அவ பக்கமா என்ன ஒட்ட வச்சிட்டா, ஏ சிரிப்புல சில்லறைய செதற விட்டா, இப்போ அணு அணுவா என்ன பொறுக்க விட்டா. ஏய் தேங்க் யூ. சோ இந்த பாட்டு தான் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க, அதை எங்களுக்காக நீங்க பாடிருக்கீங்க, வெரி மச் தேங்க் யூ. இல்ல, இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த லிரிக்ஸ் தான், இது ரிலீஸ் பண்ணலாம் தெரியல, பட் இது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ஒன்று, நிறைய வரிகள்ல இது ஒரு வரிகள். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் சூப்பர். சோ ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு 45 மினிட்ஸா பேசிட்டு இருக்கோம், அதுல நீங்க வந்து என்னன்னா ஹாஃப் அன் ஹவர் நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன்லயே நீங்க வந்து அது இது இதுன்னு சொல்லிட்டீங்க. 10 மினிட்ஸ் தான். ஓகே அப்ப ஃபைன் தான். சோ இப்ப என்னன்னா நீங்க வந்து இந்த குவாரண்டைன்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரிப்பெட்டிட்டிவா பண்ணிட்டு இருப்பீங்களா? வாட் இஸ் தட் யூ ஆர் டுயிங் இட் ரிப்பெட்டிட்லி? சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பாடு. ஓகே ஈட் ஸ்லீப் ரிப்பீட்ல தான் இருக்கீங்களா? ரிபீட், அது அது பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன்னா யூஸ்வலா யூடியூப் வீடியோஸ் பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. நார்மலா ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அதெல்லாம் பண்றேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சோ இப்ப அடுத்து வந்து என்னன்னா பூகம்பம் சாங் ப்ளீஸ், சாங் இல்ல டயலாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிமிஷம் அதான் முதல்ல சொன்னல பூகம். பூகம்பம் ஆமா ஆனா தான். அப்போ அப்போ ஓகே, வந்து நெட்டுக்கு சரியில்லை முகன் ப்ளீஸ். பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் உன் நினைவு, நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். I'll see you soon. எஸ் தேங்க்யூ. இப்ப நீங்க சொன்னது வந்து வெரி நைஸ். ஓகே சோ முகேன் இவ்வளவு நேரம் எங்க கூட பேசுனதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் நல்லா இருந்தது உங்க கூட இவ்வளவு நீங்க பாடுறத கேட்டதுக்கு. நிறைய பேர் லைவ்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க, அதையும் நீங்க வந்து அழகா கேட்டுட்டீங்க. எஸ் ஃபைனலி ஒரு சாங், ஒன் சாங் தட் யூ வான யூனோ கிவ் இட் நவ் அப்படின்னா வாட் வுட் தட் பி? சடனா இருக்கீங்களா? நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நானா? நான் வந்து கமெண்ட்ஸ்ல தான் பாப்பேன். ஆ பாருங்க முகேன், முகேன் யுவர் ஹேர் சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஹேர் சீக்ரெட்ஸ் ஒண்ணும் இல்லப்பா, வெட்டாம வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த குவாரண்டைன்ல பாப்பர் சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. சோ அதான் பரவாயில்ல, இப்படி விட்டுருவோம். ஹேர் சீக்ரெட்ஸ் என்னன்னா தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க, நல்லது. தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஓகே இதையே நம்ம முகேன் பண்றாங்களேன்னு தெரியல. ஓகே ஏய் ஆக்சுவலி ஊதுங்கடா சங்கு கேட்டிருக்காங்க. வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட, தோடாவ கலந்து பாட போறேன். மாமே ஓட்டாண்டி எரியலூ சாண்டி, அடி வாங்கியே அதையும் நான் தாண்டி போராடுவேன். ஏ சிங்கிள் அண்ட் ஐ அம் யங், வாழ்க வாழ்க. சோ ஆக்சுவலி வந்து இப்போ சிங்கிள் பசங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த கருத்து சொல்லுங்க. ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சோ அதுக்காக நான் கேக்குறேன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ பண்ணுங்க. மனசுக்கு என்ன தோன்றாதான் ஃபைனல் மேட்டர் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ, இங்க என்ன தோன்றது, பண்ணணும்னா பண்ணுங்க, லவ் பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணக்கூடாது சிங்கிளா இருக்குன்னா இருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவா இருங்க, அவ்வளவுதான். திங்க் பாசிட்டிவ்.
இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இந்த குவாரண்டைன்ல தான் நிறைய என்ன சொல்றது இந்த மிக்சட் தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஆமா இல்ல நம்ம நினைக்கிறேன். நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா, வேர்ல்டே இப்படி ஆகும் நம்ம யாருமே நினைச்சு பார்க்கல இல்ல, நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம் விஷயம், எது நடக்காதுன்னு நினைச்சு நடக்குது. சோ பி ப்ரிப்பேர், தைரியமா இருங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, இருக்கிற நாள் நாள் சந்தோஷமா ஜெயம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி நான் கமெண்ட்ஸ் வந்து போனேன்னா இன்னமும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க மொகன், தளபதி சாங் எல்லாம் வந்து கேக்குறாங்க. நம்ம ஒரு தளபதி சாங் பாடிடலாமா? தளபதியுடைய சாங் நீங்க வந்து மாஸ்டர் கேட்டிருப்பீங்க, அடுத்து அந்த பாட்டு தானே வருது, ஐ மீன் அந்த படம் தானே ரிலீஸ்க்காக இருக்கு. சோ எனிதிங் ஃப்ரம் மாஸ்டர் குட்டி ஸ்டோரி தான் தெரியும், ப்ளீஸ் Let me sing a kutty story to pay attention, listen to me. If you want, take it or else, why not attention, leave it to be. Life is very short, Nanba. Always be happy. Yes. All of the problems will come and go. Konja chill pannu maapi. Definitely chill da. Basically, everyone are chilling at home da. யா யா ஓகே, தேங்க்யூ சோ மச் முகன். சோ இது மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய லைவ் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுடைய லைஃப் பண்ற விஷயங்களும் சரி, எல்லாமே பாசிட்டிவா முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மலேசியால இருந்து இந்தியால கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பார்வதி, தேங்க்யூ, டேக் கேர் காய்ஸ், அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கலாட்டா. அண்ட் காமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ முகன், பை பை.